ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகிட்டு வர வடசென்னை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வெளியாக போகுது அப்படின்னு இந்த படத்துடைய நாயகனும் படத்துடைய தயாரிப்பாளருமான தனுஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. வெற்றிமாறன் இயக்கத்தில் தயாராகிட்டு வர வடசென்னை திரைப்படம் எதிர்பார்ப்பை எகிர வச்சுக்கிட்டே போகுது. தனுஷ், ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அமீர், சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி அப்படின்னு ஒரு பட்டாளமே களமிறங்கிருக்கும் வடசென்னை திரைப்படம் வடசென்னையை சேர்ந்த ரவுடி ஒருத்தருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்காக நாயகன் தனுஷ் கேரம் விளையாட கற்றுட்டு இருக்காராமா, அதுவும் கேரம் விளையாட்டு வீரர் ஒருத்தருடைய மேற்பார்வையில் பயிற்சி எடுத்திருக்காராமா. ஒரு கேரம் விளையாட்டு வீரருடைய ஒவ்வொரு விரல் அசைவையும் கொண்டு வரவே இந்த கடுமையான பயிற்சி எடுத்துட்டு இருக்காராமா. ஒரு தலைவருடைய மரணம், கட்சி ரெண்டா உடையும் போது ஏற்படக்கூடிய மாற்றம், இப்படி அரசியல் விஷயங்களை நிறைய அந்த படத்தில் பரவி கிடக்கிறாமா. 35 ஆண்டுகால வாழ்க்கையை பேசும் இந்த படம் மேலும் சில பாகங்களா வெளிவர இருக்கு. இதனுடைய முதல் பாகம் ஜூன்ல வெளிவர இருக்கு. தனுஷ், அமீர், சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி அப்படின்னு ஒரு பட்டாளமே களமிறங்கி இருந்தாலும் இந்த படத்துல ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடுகளை மாதிரி கோபம், பொறாமை, வெறுப்பு இந்த மாதிரி உணர்வுகளையே வில்லனா ஆக்கியிருக்கலாம். அன்பு அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஷும், ராஜராஜன் அப்படிங்கிற கேரக்டர்ல அமீரும், குணா அப்படிங்கிற கேரக்டர்ல சமுத்திரகனி, சந்திரா அப்படிங்கிற கேரக்டர்ல ஆண்ட்ரியா, பத்மா அப்படிங்கிற கேரக்டர்ல ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் உலக சாம்பியன் ஆக நினைக்கும் நேஷனல் லெவல் கேரம் பிளேயரா நடிச்சிருக்காராமா. இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பட்ஜெட் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக 2 கமர்ஷியல் படங்களுக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்துருக்காராமா. இவ்வளவு நாளும் பொத்தி பொத்தி வச்சிருந்த வடசென்னை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நாளைக்கு வெளியிட இருக்காங்க.